வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வன உயிரினங்களை பொதுமக்கள் அருகில் காணும் வசதியாக பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் விலங்குகள் உலாவிட உலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை பள்ளி கல்வித்துறை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் நூற்றி பத்து விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் விலங்குகள் சுதந்திரமாக உலாவிடும் வகையிலும் வன உயிரினங்களை பொதுமக்கள் அருகிலிருந்து கண்டு ரசிக்கவும் ஏதுவாக புதிய விலங்குகள் உலாவிட உலகம் அமைக்கப்பட இருப்பதாக முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார் பல்கலைக்கழக மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை மேம்படுத்தும் வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு தலா முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வீதம் இருநூற்றி பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார் சென்னை வேளச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வனத்துறை தலைமை அலுவலக கட்டிடங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள இருபத்தி இரண்டு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் அறிவித்தார் நாமக்கல் ராமநாதபுரம் மற்றும் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகங்களுக்கு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை பராமரிக்கவும் செப்பனிடவும் வரும் நிதியாண்டில் நூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் திருப்பூர் மாவட்டத்தில் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் மாவட்ட விளையாட்டு வளாகம் அமைத்து தரப்படும் என்றும் தமிழ்நாட்டில் உள்ள பத்து அரசு பொறியியல் கல்லூரி மற்றும் நாற்பத்தி ஐந்து அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் உள்ள கட்டிடங்களை மேம்படுத்தவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் இந்த ஆண்டு முதல் முதல் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் பல்வேறு ஆராய்ச்சிக்காக மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வீதம் மொத்தம் இருநூற்று பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார் இதனிடையே நடப்பாண்டில் ஐம்பதாயிரம் புதிய இலவச விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று மாநில மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் மேலும் இருபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பதாரர்களுக்கு சாதாரண வரிசை முன்னுரிமை சுயத்திட்டம் மற்றும் அரசு திட்டங்களின் மூலம் இலவச விவசாய மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அவர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் துணை மின் நிலையங்களில் உள்ள உபரி நிலங்களில் ஒரு மெகாவாட் திறன் கொண்ட மின் சேமிப்புடன் கூடிய சூரியசக்தி மின் நிலையங்கள் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று கூறினார்